சாதம் தானே என் மகனே நீதான் பசியாரா வேண்டுமானால் அவன் ஜாவா
மாதம் ஒரு பூபூக்கும் வருடம் ஒரு காய்காய்க்கும்
அப்பாற்பட்ட கனி பார்த்து வந்திருக்கிறேன். அது கொண்டு வர வேண்டும், விடு கொடுக்க வேண்டும் தாயே. மகனே அம்மையப்பா, காத்தாமுத்து சொன்ன கேட்டாயா? ஐயோ, கொம்புல பழக்காது, குடலில் பழுக்கும் பழம், மாதம் ஒரு பூ பூக்கும், வருடம் ஒரு காய் காய்க்கும் என்று தெருக்காய், அது எந்த கனியா இருக்கும் மகனே? அம்மா, மாதம் ஒரு பூ பூக்கும், ஆமா மகனே, வருடம் ஒரு காய் காய்க்கும், கொம்புலே பழுக்காது, குடலிலே பழுக்கக்கூடிய கனி. ஆமா மகனே. அம்மா, அவன் கண்டு வந்தது கனி அல்ல, ஒரு கண்ணியை கண்டு வந்திருக்கிறான் பொம்பளை பொறுக்கி. அம்மையப்பா, அப்பா அம்மா யாரு? வழங்கக்கூடிய ஆரியமால பெண் என்று பார்த்து வந்த தாயை, அதை எப்படியாவது கொண்டு வர வேண்டும், எனக்கு விடை கொடுக்க வேண்டும் தாயை. மகனே காத்தவராயா, தாயே என்ன தெரிவிக்கிறாய்? புத்தூர் அக்ரகாரம், புதுச்சேரி நெல்பேட்டை, ஆரியப்பூர் ராஜர் மகள், ஆரியம்மா பெண்ணே பார்த்து வந்தாயா? ஆமா தாயே. மகனே காத்தவராயா, தாயே ஆரியப்பூர் ராஜன் என்றால், ஆரியப்பூர் ராஜன் என்றால், ராஜன் என்றால் மகனே, என்றால் மகனே அம்மையப்பா, மகனே அம்மையப்பா, அருகில் வருவாய். புத்தூர் அக்ரகாரம், புதுச்சேரி நெல்பேட்டை, ஓமாந்துறை கிராமத்தை ஆண்டு வரும் ஆரியப்பூர் ராஜ மகள் ஆரியம்மாளை பார்த்து வந்தானா? அப்படியாமா, அத வந்து கல்யாணம் பண்ணணுங்கிறானா? ஆமா மகனே. அம்மா, ஆரியம்மாளை கல்யாணம் பண்றதுக்கு உத்தரவு கொடுத்துறாத. மகனே அம்மையப்பா, அம்மா என்ன சொல்லுகிறாய்? ஆமாம்மா, ஏன்னா நம்ம வந்து பண்டார கூட கருதிங்கிற ஆளுங்க. ஆமா, அவங்க பாப்பார கூட, அந்த வாடி அவங்களுக்கு ஆகாது. நெய்யே பரப்புங்கிறாள், நமக்கு அவங்களுக்கு ஏழு வச்சாலும் எட்டுமா. ஆமா மகனே, அதனால அவனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. ஆமா, அப்படி கல்யாண ஆசை வந்துருச்சுன்னா அச்சமலையில பசுமாட்டு பண்ண, கொல்லிமலையில குறும்பாட்டு பண்ண வச்சிருக்கிறாங்கல்ல நம்ம மாமன் பிள்ளைங்க. வட்டப்பொட்டுக்காரி, கோணக்குட்டிக்காரி, துரிவேடம் பேசி, புட்டி பருத்துவ, கணங்கால் பருத்துவ, உடம்பு பூரா ஒட்டு புண்ணு, சுரிசரங்கு, ரெண்டு பேரும் எடுத்து சொல்வாய் மகனே. ஆகட்டும் தாயே, மாமன் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணணும் மகனே. ஆதி மலாவும் மறக்கணும், மறக்கணும் மகனே, அதைத்தானே செய்யணும். ஆமா மகனே, உன் ஆசையை நிறைவேற்றுறதா என் கடமை, நீங்க பயப்பட வேண்டாம். ஆசைப்பட்டியா உத்தரவு கூடமா அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொன்னேன். அதுக்கு அம்மா என்ன சொல்றது தெரியுமா? அவளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னா நம்ம மாமன் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு கட்டம் கரையர்னு பார்த்தாலே வாந்தி வரும். சரியம்மா, அந்த மாங்கரிப்பு பூங்கரிப்பு ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி சொல்லுற அம்மா எனக்கு வேண்டாம். அண்ணா, அம்மையை பண்ண கட்டி விட. என்ன அம்மையை பண்ண யாரு? நாங்கள் கட்டி இல்லைன்னா நம்ம தம்பி சின்னான கட்டி வைத்து அவனை கூட கட்டி வை. நான் என்ன மசூதி கட்டுறேன்? ஏப்பா உனக்கு அழகு சரியா இருக்கா? ஏண்டா என் அழகு என்ன, அந்தஸ்து என்ன? கிரகத்தை பாரு, எட்டு கண்ணு விட்டு இருக்கிற கண்ணு பூரா கொட்டையா போகும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்து வந்த நாள் முதல்ல
கண்ணருக்குமில்லை பசியருக்குமில்லை தெரியுமே படுத்தால் நித்திரையில்லை எப்படியாவது அந்த பெண்ணை அம்மா காரை சொல்லி நீதான் செல்லப்பிள்ளை இல்லவா எப்படியாவது விடுவாங்கி தர வேண்டும் அண்ணா என்னமோ பாவ கூட பிறந்து வர துவச்சிட்டேன் அம்மா கிட்ட சொல்லி வா ஆரியமாலை கல்யாணம் பண்றதுக்கு உத்தரவு வாங்கி தர்றேன் நீ போய் ஆரியமாலாவை சிறை எடுத்துட்டு வா என் தலைமையிலேயே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என் தலையில் என் தலைமையில தம்பி நீ ஆரியமாலாவை சிறை எடுத்துட்டு வந்தோடன சரிங்களா உங்க ரெண்டு பேத்துக்கு அலங்காரம் பண்ணி பண்ணி ரெண்டு பேத்துக்கு மாலையை போட்டுற வேண்டியது மாலையை போட்டு அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு உன் கொண்டாட்டிட்டு 15 ஆம்பளைகளை வர சொல்லுவேன் எதுக்குண்ணா சொல்றது கேள்ற பக்கம் உழுகாத பாஞ்சு ஆளு எதுக்குன்னு கேளு அஞ்சு ஆளுகளை பிரிச்சிருவேன் சரி பிரிக்கிறதாதான் எனக்கு கைவத்த கலையாச்சு அதான் எனக்கு தெரியுமே அவங்க ஊர் ஊருக்கு போய் சொல்லிட்டு வரணும் சரி காத்தவராயனுக்கு கல்யாணம் பண்ண சரி சரி இன்னொரு அஞ்சு ஆளை கடை வீதி கிளப்புவேன் எதுக்கு எதுக்கு ஜாமா வாங்குறதுக்கு என்ன ஜாமா என்ன ஜாமான்னா மல்லு வெட்டி அரப்பு பன்னீர் மாலை சோளம் பத்தி அப்புறம் இந்த மஞ்சள் அடியில நெஞ்சு கட்ட வேளாண் கட்டை வைக்கணும் எதுக்கு எதுக்கு கட்டணும் அதான் திருதுக்கு நல்லா புடிச்சேரி ஓஹோ உலக மக்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வருவாங்க இடம் பத்தாது ஆமா ஆமா சரி அப்படியா நல்ல மலையடி வாரத்துல போய் பந்தல போட்டுக்கலாம் சரி ரைட்டு போட்டுக்கலாம் அதுக்கு அடியில ஒரு பச்சை பந்தல் எதுக்குண்ணா மாப்பிளைக்கு மனவர மனவரையா அப்படி போடுவாங்களா தம்பி பச்சை பந்தல் போட்டாகணும் எது எப்ப இருந்தாலும் நம்ம குளம் ஆசாரப்படி பச்சை மரம் பந்தல் அந்த பாலமரம் பச்சை பந்தல் போட்டாதான் கல்யாணமே செஞ்சு நாலு கால பந்தல் போட்டாதான் நம்ம கல்யாணம் பண்ண முடியும் ஆமா ஆமா சரி பரவாயில்ல அது கடையில நெட்டு பெஞ்சு இருக்கு மாப்பிளைக்கு சிம்மாசனம் சிம்மாசனம் சிம்மாசனம்னா அதுல உன்னை மல்லாக்க படுக்க வச்சு மல்லாக்க படுக்க வச்சு வெள்ள துணி எடுத்து ரெண்டா கிழிச்சு வெள்ள துணி இருக்குண்ணா ஆனா அலங்காரம் பண்றப்ப நீ துள்ளாம இருக்கிறதுக்காக கால் பெருவர்லயும் கை பெருவர்லயும் எடுத்து கட்டிடணும் கட்டுவாங்க அலங்காரம் பண்றப்ப துள்ளாம இருக்கிறதுக்காக அப்படியா சரி சரி கட்டி விட்டு சரி நல்ல குளிப்பாட்டி சரி தூக்கி உட்கார வச்சு மஞ்சள் அரைச்சு வாய்க்கு கண்ணு காப்பி எதுக்கு நான் மஞ்சள் எல்லாம் வாய்க்கு அப்படின்னா தாண்ட செவேர்னு அழகா இருக்கு சரி சரி இதெல்லாம் செஞ்சு சரி ஊர் பொம்பளை எல்லாம் வந்து உனக்கு சுத்தி நனுக்கு தொடுவாங்க சரி அப்பதான் நனுக்கு வச்சா தான் அந்த கல்யாணமே செல்லுபடியாக நனுக்கு வச்சா தூக்கிட வேண்டியதே ஐயா மாப்பிளை வந்து ரெண்டு ஆம்பளை ஆளு சேர்ந்து தூக்குவாங்கல்ல எங்க தூக்கிட்டு போவாங்க நம்ம குளம் ஆசாரப்படி உட்கார்ந்து அருமை மாமா சீத்தப்பட்டி கருப்பையா மாமாவுக்கு நன்றி நன்றி கண்ட வணக்கம் வணக்கம் கவுல் பண்ண சேர்ந்த மாமா அண்ணன் பேக்கரிக்கார அண்ணன் காத்தாரனுக்காக 50 ரூபாய் வழங்கியிருக்கிறார் எந்த முகம் சென்றாலும் தங்க முகம் வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்துகிற வணக்கம் வணக்கம் தம்பி கிட்ட சொல்லிட்டு ஆரியமாலாவை மறந்துரு மாமன் பிள்ளைகளை கட்டிக்க சுத்து சுகம் எல்லாம் நமக்கு நிறைய வந்து சேரும் சொல்லிட்டேன் அவனும் சரின்னு சொல்லிட்டியா அம்மா சரின்னு சொன்ன உடனே மறுபடியும் அவன் பரட்டி பரட்டி கூட பேசுவேன் நான் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆரியமாலாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னான்னா நீ எந்த காரணம் கொண்டு ஆரியமாலாவை கல்யாணம் பண்றதுக்கு உத்தரவே கொடுத்துறாத உத்தரவே கொடுக்க மாட்டேன் மகனே அப்படி உத்தரவு கொடுத்த அப்புறம் எனக்கு நீ கல்யாணம் பண்ணி அந்த பாவத்தை இந்த அம்மா செய்யாது
ياما அவன கல்யாணம் பண்ண நல்லது எனக்கு பண்ண பாவத்தை ஏத்துக்கறதா பொண்ணு எங்க தேடுறா மகனே யார் எனக்கா எனக்கெல்லாம் நீங்க பொண்ணு தேடவே வேண்டாம் கஷ்டப்படவே வேண்டாம் தேடி வருமா பின்ன ஆமாமா பிச்சை போடுறதுக்கு ஏய் விடியால பாருங்க எத்தனை பேர் என்னை துரத்துறாங்கன்னு எத்தனை பேர் உன்னை துரத்துறாங்க துரத்திடுவாங்க வீட்டை விட்டு அம்மா நான் போயிட்டு வரேம்மா இங்க பாரு நம்ம குளமே அழிஞ்சாலும் பரவாயில்ல அந்த நம்ம பெரியதாய வல்லத்து மாகாளி மேல சத்தியமா சொல்றேன் எந்த காரணம் கொண்டு நீ ஆரியமாலாவை கல்யாணம் பண்றதுக்கு உத்தரவே கொடுத்துறாதமா உத்தரவே கொடுக்க மாட்டேன் காத்தவா அம்மையப்பா கொஞ்சம் ஒதுங்கம்மா தம்பி காத்தவராயா அண்ணா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சரியண்ணா என்ன நடந்தாலும் பரவாயில்ல நீ அன்னைக்கே கல்யாணம் பண்ணி அன்னைக்கே செத்தாலும் பரவாயில்ல அன்னைக்கே கல்யாணம் பண்ணி அன்னைக்கே செத்துட்டா ஆரியமாலா கதி தூங்காம இருப்பீங்க புருஷன் பொண்டாட்டி அப்படியா முதல்ல உள்ள என்னைக்குமே புருஷன் வந்து ஏமாந்து தூங்கினா அப்புறம் பொண்டாட்டி உண்டுது இல்ல என்னது கை மாறிடு அனுபவம் இல்லைன்னா உங்களை இத்தனை விதத்தை கட்டி நான் மேய்க்க முடியுமாடா அதை சொல்லு தம்பி போயிட்டு வரட்டுமா உடம்பே விசண்டா எனக்கு நான் போயிட்டு வரேன் நீ ஆரிய மாலாவைதான் அவன் செத்தால உனக்கு கொல்லி வைக்க நான் இருக்கிறேன் எந்த காரணம் கொண்டு நீ ஆரிய மாலாவை கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் பெண்ணை தொட்டால் என்ன நடக்கும் தெரியுமா மகனே என்ன நடக்கும் பெண்ணை தொட்டால் மண்ணுக்கு கொஞ்சம் இவரங்க கடைகள்
இளமணம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா ராசு அவர்களுக்கு அன்புக்குரிய அருமை ஐயா இளமணத்தைச் சேர்ந்த ராஜ நடிகருமாகிய கே வேலுசாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுவார்கள். மகனே காத்தவராயா, உனக்கோ திருமணம் ஆசை எழுந்துவிட்டால் நமது மாமன் மக்கள் மாங்கெழுப்பி பூங்கெழுப்பி இருவது மகனே அந்த பெண்ணை மனம் முன் வைக்கிற மகனே. மாமன் மகள் பத்தி சொல்கிறேன் கேள் தாயே. மொத கோழி கூவம்மன்னே இவரங்கமடைகள் ராஜ நடிகருமாகிய நாடக ஆசிரியருமாகிய கொன்னப்பட்டியைச் சேர்ந்த பொன்னுச்சாமி ஐயா அவர்களுக்கு ராஜ நடிகர் கே வேலுச்சாமி ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுவார்கள். எனக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்திய மதிப்புக்கு மரியாதைக்குரிய என் அண்ணன் வேலுச்சாமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றிகள். ஏழுமலை வாங்க மேடைக்கு வாங்க. இந்த வண்டபடி மானே காத்தவராயா, அப்பறப்பட்ட பெண்ணு எனக்கு அந்த மாதிரி பெண்ணு எனக்கு வேண்டாம் தாயே. நான் பார்த்து வந்த பெண்ணை நான் மனமுடிக்க வேண்டும் தாயே. ஓரோ மூலி படிக்கப்படி எனக்கு வேண்டாம் அந்த பெண்ணு. அந்த பெண்ணை பத்தி என்ன சொல்கிறத்தில் மனம் முடிக்க வேண்டும். Ha ha ha!
ஊரு மக்களும் நாட்டு மக்கள் எல்லாம் காமாஜி பிள்ளை என்ன பாவம் செஞ்சுச்சோ எல்லாம் ஆயிரம் ஐயம் அவர் கழுகு மரத்தில் அடியழிந்து அடிக்கான் நாட்டு மக்கள் பேச தொடங்குமானே அந்த பெண் வேண்டாமானே சென்றால் வல்லத்து மாவையிலும் செல்ல முடியாது. கொல்லிமலை பூதங்களும் தார தப்பட்டு சென்றால் தான் வல்லத்து மகளிடம் செல்ல முடியும் மகனே. அப்படியாக ஆகட்டும் தாயே. சென்று வா மகனே. சென்று வருகிறேன் தாயே. என் தாயார் வல்லத்து மகளிடம் சென்று விடை வாங்கி செல்ல வேண்டும் தெரிவித்திருக்கிறார். ஆமா. எப்படி என்றால் நான் ஒருவனாக இருந்து என்ன செய்வது? கொல்லிமலை பூதங்கள் அழைத்து தாழ தப்பட்டு மேளங்கள் மிளங்கு செய்துவிட்டு அந்த நேரத்திலே அந்த காளியை எசையும் வெளியே வந்தால் அந்த நேரத்திலே விடு வாங்கி ஆரியமலை சரி இருக்க வேண்டும். ஆகட்டும், மேளங்கள் மிளங்கட்டும்.